சாய் சொல் கேட்டு நட சகலமும் சித்தியாகும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் மங்களமான காலை வணக்கம் எதிர்காலம் இறைவன் கையில் எப்போதும் நீங்கள் சிந்தனை வசப்பட்டவராய் காணப்படுகிறீர்கள் தன் எதிர்காலத்தை பற்றியும் தன் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றியும் ஒருவித அச்சத்துடன் எப்போதும் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கையின் மிக கொடுமையான நோய் பயம்தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் வாழ்வில் தெய்வ நம்பிக்கையோடு வாழ்பவனுக்கு தான் பயந்த மாதிரி எதுவும் நடப்பதில்லை நம் வாழ்க்கையின் செயல் திட்டங்களை தீர்மானிப்பவன் இறைவனே என்பதுதான் உண்மை வாழ்வை பற்றிய அச்சம் நீங்க பரிகாரம் இயன்ற வரையிலும் பறவைகளுக்கு உணவழியுங்கள் செவ்வாய்தோறும் அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி கந்தகுரு கவசம் படியுங்கள் வீண்பயம் அகலும் நீ என்னிடம் சரணடைகின்ற அத்தருணத்திலேயே நான் உன் கவசமாகிறேன் உன் எதிர்காலத்தைப் பற்றிய அச்சத்தையும் கவலையையும் தூர எரிவாய் என்கிறார் நம் சாயப்பா நாம் நம்மை முழுவதுமாக நம் சாயப்பாவிடம் ஒப்படைத்து விட வேண்டும் அவரிடம் முழுவதுமாக சரணடைந்து விட்டோமேயானால் நம் வாழ்வின் அனைத்து செயல்களையும் நம் வாழ்வின் அனைத்து விதமான நன்மை தீமைகளையும் அவர் பார்த்து பாபாவின் கரம் பற்றி நம்மால் நம் வாழ்வை எளிதாக கடக்க முடியும் அதனால் எதிர்காலம் பற்றிய பயம் நமக்கு தேவையில்லை எப்போதும் நம் சாயப்பாவின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம் ஓம் சாய்ராம் இந்த நாள் நம் அனைவருக்கும் மகிழ்வான வெற்றி நாளாக அமைய சாய் மகிமாவின் வாழ்த்துகள்